aspirants, welcome to Success IAS. TNPC Group 1 Prelims Result வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க, இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1:20 ரேஷியோ பேசிஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஹாப்பி டு சி. மெயின்ஸ் நல்லா படிங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுடைய டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10/8/2023லேருந்து 13/8/2023 இந்த டைமில் நடக்கும். மூணு பேப்பர் இருக்கும், மூணு நாள் நடக்கும், அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியாமலும் இருந்திருக்கு. ஸோ ஈக்குவல் எஃபர்ட் போட்டு நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, பட் நமக்கு கிளியர் பண்ணாமலும் ரிசல்ட் வராமலும் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இன்னும் ஒரு 6 மாதம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஒன் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. திரும்ப ஒரு வாட்டி நல்லா படிங்க. எங்கே மிஸ் பண்ணீங்க, அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த அப்கமிங் குரூப் ஒன்று உங்களுடைய டார்கெட்டாக வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணவங்க மெயின்ஸுக்கு நல்லா படிங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை மட்டும் டவுன் பண்ணிக்காதீங்க. ஸோ TNPSC அப்டேட்ஸ் வராமல் இருந்துச்சு, இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, அதாவது லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஐடி வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு இங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்ச் ஆப்ஷன் தொட்டிங்க அப்படின்னா இங்கே இந்த PDFல மேலே வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய நம்பர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் கிளியர் ஆகலையோ உங்களுடைய ஃபோக்கஸை அடுத்த முறை கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சமச்சீர் புக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிவைஸ் பண்ணுங்க. பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.